காற்று சுவர்க்கம் போகுகின்ற திருப்பாவையில் அற்புதமான இந்த 10வது பாசுரத்தில் 5வது எழுப்பும் பாசுரமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற பாசுரத்தில் மாளிகை தோறும் அழகான விளக்குகள் ஏற்றப்பட்டு நல்ல தூபங்கள், பரிமளம் மிக்க தூபங்கள் மனம் வீசிக் கொண்டிருந்ததை அனுபவித்தோம். அந்த பெண்மணி ஓடி வந்தாள் அல்லவா. இங்கிருக்கிறவள் அவளை காட்டிலும் சிறந்தவள். ஏனென்றால் எப்படியும் கண்ணன் என்னை தேடி வருவான், என்னை விட்டு அவன் எங்கும் போக முடியாது. கண்ணன் என்றால் அந்த கண்ணனுக்கு நான் மிகவும் பிரியமானவள் என்னும் ஒரு இருமாப்புடன், அதாவது காதல் வலிமையானது என்று சாமானியர்கள் பேசுகிறார்களே, கண்ணனிடத்தில் கொண்ட காதல் வலிமையானது என்று அந்த பெண்மணி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் வரட்டுமே, அவர்கள் வரட்டுமே, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அவர்கள் உணரட்டும். கிருஷ்ணன் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், இவ்வளவு பெண்கள் வந்தாலும் அடி பெண்ணே எனக்கு உன்னிடத்தில் மதிப்பு அதிகம் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறானாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். அடி, உனக்கு அப்படித்தான் கிருஷ்ணானுபவம் கிடைத்திருந்தால் கூட நீ கிருஷ்ணனை எப்படியெல்லாம் அனுபவித்தாயோ அதை எங்களிடத்தில் வந்து சொல்லக்கூடாதா? ஏனென்றால் ஆண்கள் தங்கள் காதலை அதிகமாக பேசிக்கொள்வதை காட்டிலும் பெண்கள் அதிகமாக பேசிக்கொள்வார்களாம். அது ஒரு அவர்களுக்கு ஒரு ஆனந்தம்.
அதுவும் இந்த காதல் சாமானியமானது இல்லையே, கிருஷ்டானுபவமாயிற்றே. இதோ வருகிறேன், இதோ வந்துவிட்டேன், நீங்கள் சென்று கொண்டே இருங்கள், யமுனை கரைக்கு நீங்கள் செல்வதற்குள் நான் வந்து விடுகிறேன் என்று ஏதாவது ஒரு வகையில் மாற்றமும் தாராத ஒரு பதில் சொல்லக்கூடாதா? என்னதான் கிருஷ்ணன் உனக்கு அவ்வளவு வேண்டியவனாக இருந்தாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு இவ்வளவு கால தாமதமா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லையே. கிருஷ்ணன் இங்கே வந்து சென்றிருக்கிறான், அடி பெண்ணே எங்களை ஏமாற்றாதே. அவனுடன் கலந்து பரிமாறின அனுபவத்தினால்தான் நீ இவ்வளவு கர்வத்துடன் இருக்கிறாய். இல்லையே, கிருஷ்ணன் இங்கே வரவில்லையே. அவன் வந்தானா? என்ன சாட்சி? நாற்றத்துழாய் முடி நாராயணன். அவனை ஒழித்து வைக்கலாம், அவன் திருத்துழாய் மனத்தை ஒழித்து வைக்க முடியுமா? அவன் திருத்துழாய் பரிமளத்தை ஒழித்து வைக்க முடியுமா? அவன் வந்து சென்ற காலம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுதும் அவன் இங்கு சஞ்சரித்த காரணத்தினாலே நல்ல துளசியின் வாசனை வீசுகிறது, கட்டாயம் இங்குதான் இருப்பான். அப்படித்தான் இந்த கிருஷ்ணாவதாரம் முடியும் தருவாயில் யாதவ குலம் ஒன்றுக்கொன்று அடித்து மாய்கிறது. கிருஷ்ணனை தேடி தாருகனும் உத்தவரும் வருகிறார்கள். அவர்கள் கிருஷ்ணன் எங்கிருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் பிணவாடை அடிக்கிறது, பிணக்குவியல்கள், கழுகுகளும் நாய்களும் நரிகளும் வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த உத்தவரும் தாருகனும் கிருஷ்ணனுடைய சாரதி வருகிறார்கள். கிருஷ்ணன் எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் தேடும் பொழுது சொல்கிறார்கள், இங்கே துளசியின் வாசனையை வீசுகிறது, ஆகையால் பெருமாள் இங்குதான் இருப்பான் என்று கண்டுபிடிக்கிறார்கள். வியாதன் வானா தருண துளசி தாமபி சுவாமபிக்யாம் என்பார் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை வர்ணிக்கும் பொழுது. துளை ஒன்று இலை என நின்ற துழாய் முடியான் என்றார். நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் நம்மால் போற்ற நாம் அவனை ஸ்தோத்திரம் செய்ய நாம் அவனை வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நமக்கு உயர்ந்த மோக்ஷானந்தத்தை மோட்சத்தை பரமவரத்தை அருளக்கூடியவன். போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டருணால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அந்த கிருஷ்ணன் முன்காலத்தில் ராமாவதாரம் எடுத்தான் அல்லவா திரேதாயுகத்தில். அந்த ராமாவதாரத்தில் அவன் கும்பகர்ணனை அழித்தான். கும்பகர்ணன் எப்பொழுதும் உறங்குபவன், அவனுடையது துயில். கும்பகர்ணன் இறந்த பின்னர் தன் துயிலை உனக்கு கொடுத்து விட்டான் போல இருக்கிறது. அவன் கும்பகர்ணன் என்றால் நீ கும்பகர்ணி. அவனுடையது துயில், உன்னுடையது பெருந்துயில். அடி பெண்ணே, இது நியாயமில்லை. தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. கிருஷ்ணனிடத்தில் நீ நடத்திய அந்த காதல் லீலைகளை எல்லாம் நாங்களும் ரசித்து அனுபவித்து அவனிடத்தில் எப்பொழுதும் பக்தி கொண்டவர்களாய் விளங்க அப்படியே நீ வெளியே வர வேண்டும். உன் அழகை நாங்களும் வாரி பருக வேண்டும். ஓ, கண்ணனுக்கு இந்த பெண்ணிடத்தில் எதனால் இவ்வளவு பிரியம் உண்டானது என்று நாங்களும் அறிந்து அனுபவித்து மகிழ்ந்திடும்படியாக பெண்ணே நீ வந்துடாயோ என்று அழைக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு ஆனந்தத்தை அளிக்கும் ஒவ்வொரு பாசுரமும் வேற அனைத்திற்கும் வித்தாகத்தான் தோற்றுகிறது. ஆண்டாள் திருவடிகளை தியானித்து கொண்டு நாமும் கண்ணனிடத்தில் பக்தி செய்து கிருஷ்ணானுபவத்தை கிருஷ்ணானுகிரகத்தை பெறலாமே.